வணக்கம். தமிழ்நாட்டில் முக்கியமான சம்பவங்கள் நம்ம மனசை பெரிதும் பாதிக்கும். அது வீரமான சம்பவமாக இருந்தாலும் சரி, இல்லை சோகமான சம்பவங்களாக இருந்தாலும் சரி, பல சம்பவங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வரலாறுகளில் பெரிய பதிவுகளை பெற்றுருக்கு. அப்படி ஒரு சம்பவம் தான் யாராலையும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்தது. அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை சொல்லுவாங்க, நமக்கு நார்த்து இந்தியாவில் நடந்தது, அது பெரிய ஒரு சம்பவமாக சொல்லுவாங்க. அதுக்கு நிகராக தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இங்கேயும் நடந்தது. அதுதான் அந்த கைரேக சட்டம்னு சொல்லுவாங்க, குற்ற பரம்பரை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஆங்கிலேய அரசு தமிழ்நாட்டிலோட நிறைய ஜாதியினர் மீது பூத்தியது. யாரெல்லாம் விடுதலை போராட்டத்துக்காக எதிர்க்கிறாங்களோ அவங்க மேலையெல்லாம் அந்த குற்ற பரம்பரை சட்டம், அந்த கைரேக சட்டத்தை திணித்தது ஆங்கிலேய அரசு. அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டது முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த மறவர்களும் கள்ளர்களும். அதிகமாக கள்ள மறவர்கள் தான், முத முத கள்ளர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. அப்போது ஒரு சிறு வயது, ஒரு 11 வயது நிரம்பிய சிறுவர்களிலிருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும், கற்பிறி பெண்கள், வயதானவர்கள் அனைவரும் நைட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தங்கிட்டு காலையில் வரணும், அங்கே கையெழுத்து போடணும், அதாவது கையெழுத்து போட தெரியாது அந்த யாரும் படிக்கலை, அதனால் கை நாட்டு வைக்கணும் அப்படிங்கிற அந்த விதிமுறையை கொண்டு வந்துட்டாங்க ஆங்கிலேய அரசு. அப்போது தினமும் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு, வெளியூர்கள் போக முடியாது, தினமும் ஸ்டேஷனுக்கு போகணும், தொழில் செய்ய முடியாது, வேலைக்கு போக முடியாது, இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு அடிமைத்தனத்தை, மறைமுகமான ஒரு அடிமைத்தனத்தை ஆங்கிலேய அரசு கள்ளர்கள் மீது திணித்தது. ஸோ இதை கேள்விப்பட்டு ரொம்ப இதெல்லாம் நடக்கிற இந்த கொடுமையில் பார்த்து கொந்தளிச்சவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர். அவர், நீ ஒரு ஆங்கிலேயன் வந்து வெள்ளக்காரன் வந்து இப்படி ஒரு கொடுமையான சட்டத்தை வச்சிருக்கான், நீ இப்போ எப்படி நீ ஒரு மாவீரன், நீ ஒரு மண்ணு, ஓ மண்ணு ஓ நாடு, ஒரு வெளிநாட்டுக்கு சக்தி வந்து உன்னை வந்து கைரக வையின்னு சொல்கிறான், அது எப்படி நீ வைக்கலாம், அப்படிப்பட்ட கை விரலை வெட்டி வீசிடு அப்படின்ட்டார். அவர் ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டார். அதை கேட்டுட்டு அந்த, அதாவது அந்த கைரேகையை பதிக்கக்கூடிய கட்ட விரலையே அதிகமான தேவர் சமுதாயத்தை சேர்ந்த, முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த மறவர்களும் கள்ளர்களும் கை விரலையே கட்ட விரலையே வெட்டியிருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட வரலாறு இங்கே நடந்திருக்கு. அதாவது அதோட அர்த்தம் என்னென்னா, உனக்கு நீ சொல்லி நான் வந்து தினமும் அடிமை மாதிரி ஸ்டேஷனில் வந்து கை நாட்டு வச்சுட்டு நான் வர்றதுக்கு இந்த கட்ட விடலை எனக்கு தேவையில்லடா அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரனுக்கு மூங்கில் சிறப்பில் மூஞ்சில் அடித்த மாதிரி இந்த கட்டவரில் வெட்டி போட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மாவீரர்கள் இந்த தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்காங்க, இன்னும் இருக்கிறாங்க. முன்னாடி, இதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக அப்படி இருந்திருக்காங்க. அது யார் சொல்ல கட்டுப்பட்டு அந்த காரியம் பண்ணாங்கன்னா, பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த காரியத்தை செஞ்சுருக்காங்க. அந்தளவுக்கு அந்த தலைவர் மீது அந்த பகுதி மக்களுக்கு, அந்த எல்லா சமுதாய மக்களுக்கும் ஒரு பற்று இருந்திருக்கு, ஒரு மரியாதை இருந்திருக்கு. தேவர் சொல்லிட்டாரு நம்ம செய்யணும். அதே மாதிரி ஆங்கிலேயருக்கு இதை விட பெரிய அவமானம் ஒன்றுமே கிடையாது. என்னென்ன அவன் ஷாக் ஆகிட்டாங்க, என்னென்னது வெட்டு விரலை வெட்டி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய ஒரு மோசமான வீரங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களே அதிர்ச்சி அடைந்த ஒரு இனம்தான் முக்குளத்தூர் தேவர் பிரிவில் கள்ளர்கள், பிறமலை கள்ளர்கள். நிறைய கள்ளர்கள் இருந்தாங்க, அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது பிறமலை கள்ளர்கள். அப்படி ஒரு சம்பவமும் இந்த தமிழ்நாட்டில் தான் நிறைவேறுக்கு. இது மாதிரி நிறைய வரலாறுகள் நான் தொடர்ந்து சேனலில் பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு வரலாறோடு, சம்பவத்தோடு சந்திக்கலாம். நன்றி.